அனைவருக்கும் அடியேனி பணிவான வணக்கங்கள். இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சியில இன்னைக்கு திரு சரவணவேலு ஐயா அவர்கள் திருச்சியிலிருந்து கேள்வி கேட்டிருக்கார். அந்த சரவணவேலு ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான மனிதர். ஃபேஸ்புக்கில் வந்து நம்முடைய உயர்கணித சாரோ ஜோதிர ஃபேஸ்புக்கில் நிறைய அந்த ஃப்ளோர் சார்ட்டும் சொல்லுவோம், அதாவது ஒரு விஷயத்தை ஒரு சார்ட் மாதிரி தயார் பண்ணி அது எளிதில் புரிந்து கொள்ற மாதிரி நிறைய சேவைகளை பொதுநலம் கருதி தன்னலம் இல்லாத பண்ணிட்டுருக்கார். அவருக்கு என்னுடைய இந்த நேரத்தில் அவருடைய உழைப்பை பாராட்டி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, இந்த கேள்விக்கான பதில் நிச்சயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியணுங்கிற நோக்கத்தில் அவர் இந்த கேள்வி கேட்டிருக்கார். என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, ரெண்டு கேள்வி கேட்டிருக்கார். புதியதாக கட்டிய வீட்டில் குடிப்புக பால் காய்ச்ச நல்ல நாள் எவ்வாறு பார்த்து கொடுக்க வேண்டும் என்பதை விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெண்டாவது கேள்வி, குழந்தையின் ஒரு வயதில் முடி இறக்கி காது குத்துவதற்கு நல்ல நாள் எவ்வாறு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதை விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகேங்களா, இப்போ இந்த நல்ல நாள் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் இந்த வகுப்பில் நிறைய சொல்லியிருப்பேன். ஒரு ஜாதகத்தில் விதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தோட பலனை நிர்ணயிக்கக்கூடியது 12 பாவத்துடைய ஆரம்ப முனையோட கொடுப்பனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 70% அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் மதி என்ற தசாபுத்திகளுடைய பங்களிப்பு 25%, கோச்சாரம் அப்படிங்கிறதோட பங்களிப்பு 5%. அப்போது இந்த நல்ல நேரம் பார்த்து ஒரு வேலையை நம்ம என்ன தான் பண்ணாலும் கூட அது வந்து விதி வழி மதி வழி தான் அந்த விஷயங்கள் செல்லும் அப்படிங்கிறத நான் முதல்ல அதை இந்த உண்மையை வந்து நான் சொல்லிடுறேன். இந்த நல்ல நேரம் பார்க்கறது நமக்கு தசாபுத்திகள் கொடுப்பனை எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோச்சாரங்கள் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதாவது கோச்சாரங்கிறது ஒரு பெரிய விருந்தில் வைக்கக்கூடிய ஒரு ஊறுகா மாதிரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5% சொல்கிறோம் இல்லையா, ஒரு தலை வாழையில் ஒரு விருந்து சாப்பிடும் போது அதில் ஊறுகாங்கிறது கொஞ்சோண்டு தான் இருக்கும், அதுதான் கோச்சாரங்கிறது. இருந்தாலும் ஐயா அவர்கள் இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் கொடுப்பனை வந்து கெட்டு போயிருக்கோ, நல்லா புரிஞ்சுக்கணுங்க, யார் யாருக்கெல்லாம் 7வது வீடு கெட்டு போயிருக்கோ அல்லது சுக்கரன் கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த கோச்சாரம் காலகட்டத்திலையும் 6, 8, 12 கூடிய குறிகாட்டிகள் தான் அதிகமாக ரிப்பீட் ஆகும். ஏன் அப்படின்னா, விதி வலியுது அப்படிங்கிறத எப்படியாவது இழுத்து கொண்டு போய் விட்டுருவாங்க. ஓகேங்களா, சரி சார். இப்போ இந்த ஐயாவுடைய கேள்விக்கு வரும்போது, வீடு குடி போக அப்படின்னு பார்க்கும்போது, வீடு நம்ம குடி போகிறோம் ஒரு இடத்துக்கு, வீடு குடி போயிட்டு போய் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, அந்த வீட்டில் நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம இருக்கணும் வச்சுக்கலாம். அதாவது ரெண்டு ஆஸ்பெக்டில் நம்ம எடுக்கணும். நம்ம வீடு குடி போகக்கூடிய இடத்துல ரொம்ப நாள் இருக்கணுங்கிறது ஒரு ஆஸ்பெக்டாக, அல்லது வாடகை வீட்டில் குடி போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ரொம்ப நாள் இருக்கணும்னா என்ன அர்த்தம், நீங்கள் வீடே வாங்க போகிறதுலன்னு அர்த்தம், அந்த மாதிரி மீனிங் ஆகிடுது இல்லையா. அப்போது இப்போ ஐயா கேட்ட கேள்வி வந்து புதியதாக கட்டிய வீடுன்னு சொல்லிட்டார். அப்போ தெளிவாக சொல்லிட்டார், புதியதாக கட்டிய வீடுன்னா அந்த வீட்டில் போயிட்டு நீண்ட நாட்கள் நம்ம இருக்க போகிறோம் ஒன்று, ரெண்டாவது அந்த வீட்டை நம்ம கைவிட்டு போகாது அப்படிங்கிற மீனிங் வந்து நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. அப்போது நம்ம ஒரு பொருளோட ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து நம்ம கையில் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா 4வது பாவம். 4வது பாவம் தான் நிலையான அப்படிங்கிறது. அப்போது இந்த நிலையான அப்படிங்கிற இந்த 4வது பாவங்கிறது ஜாதகத்தில் வலுவாக இருக்கணுங்கிறது ஒரு அமைப்பு, இது ஒரு பொது விதி. ஏன் அப்படின்னா, இந்த 4வது பாவங்கிறது நிலையான பாவமாக நிலையற்ற பாவம்னா, பாவத்தில் அது நிலையற்ற பாவம், அது வகுப்பில் நான் சொல்லியிருப்பேன். நிலையற்ற பாவம்னா தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் போதும், விதி நல்லா இருந்தால் ஒரு கூடுதல் அமைப்பு. ஓகேங்களா, 4வது பாவமும் நல்லா இருக்குது. நடக்கிற தசாபுத்தியில் 3, 11 இல்லாத மாதிரி இருக்கணும். இங்கே வந்து நம்ம விதி கொடுப்பனையை நம்ம மாற்ற முடியாது, கொடுப்பனை நம்ம மாற்ற முடியாதுங்கிறதால நம்ம பெரிய அளவுக்கு அதை கொண்டு போக முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னா, அந்த ஜாதகத்தில் நடக்கிற புத்தி அந்தரம் மெயினாக, புத்தி நம்ம வீடு கட்டிட்டு குடியிருக்கும் போது, ஏன்னா புத்திக்கு தான் பவர் அதிகம், தசா புத்தி அந்தரம் அப்படிங்கிற மூணு கட்டமைப்பில் புத்திக்கு தான் பவர் அதிகம், அதனால தான் அதுக்கு புத்தினே பேர் வச்சிட்டோம். ஓகேங்களா, அப்போ அந்த புத்தி அப்படின்னு பார்க்கும்போது 3, 11வது வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது 8, 12 அந்த புத்தி தொடர்பு கொள்ளக்கூடாது. 8, 12 3, 11 தொடர்பு கொள்ளாத ஒரு புத்தியில் தான் நம்ம வந்து ஒரு வீடு கிரக பிரவேசம் இந்த மாதிரிலாம் பண்ணணும். ஒன்று, ரெண்டாவது அந்தரம், அட்லீஸ்ட் அந்தரமாவது ஒரு புத்தி இருக்குது, இன்னொரு 3 வருஷம் இருக்குது புத்தினா, நம்ம போன புத்தி நல்லா இருந்தது வீடு கட்டிட்டோம், அடுத்த புத்தி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா அதனுடைய அந்தரம் முடியட்டோம், நல்ல அந்தரம் 2, 4, 6, 10 கூடிய அந்தரமோ அல்லது 5, 9 கூடிய அந்தரம் கூட இருக்கலாம். 5, 9 எப்பவுமே நான் தீமை தான் சொல்லுவேன் நான் என்னுடைய வகுப்பில். ஆனால் இங்கே 4வது பாவத்தை அது கெடுக்காது, 4வது பாவத்துக்கு நடுநிலையாக இருக்கும், லக்னத்துக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கறதால நிம்மதியாக சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறதால அந்தரம் கூட 5, 9 கூட தொடர்பு கொள்ளலாம், தப்பு இல்லை. இப்போது அன்னைக்கு ஓடக்கூடிய அந்த கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அன்னைக்கு சந்திரன் அப்படின்ற கிரகம் வந்து
மூணு பதினொன்னையும் எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அதாவது அன்னைக்கு சந்திரன் அப்படின்ற சந்திரன் வந்து ஜாதகத்தில் மூணாவது வீட்டுக்கு சப்ளாடாவோ பதினோராவது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் செல்லக்கூடாது. ரெண்டாவது எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் சப்ளாடாக எந்த பிளானட் இருக்கோ அதனுடைய நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் செல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா சந்திரன்கிறது மனோகாரகன் அப்படிங்கிறதால அன்னைக்கு மனநிலை வந்து நமக்கு டென்ஷனாக இருக்கும். அதாவது மூணு பதினொன்று அப்படின்னும் போதும் அது நாலுக்கு எட்டு பன்னெண்டாக போயிடுது. அது இல்லாமல் எட்டு பன்னெண்டுங்கிறது லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டாக போயிடுது. முதல்ல சந்திரனை நம்ம முதல்ல டிசைட் பண்ணிடுறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னென்னா லக்னம், லக்னங்கிறது ரொம்ப முக்கியமான லக்னங்கிறது ஒருத்தருடைய ஈடுபாடு இதெல்லாம் சொல்கிறதால. ரெண்டாவது விதி, அன்றைக்கி ஜாதகர் எந்த விஷயத்துக்காக பிறந்திருக்காரோ அதை லக்னம் தான் டிசைட் பண்ணுது. லக்ன உபநட்சத்திரம் அன்னைக்கு மூணு பதினொன்னையும் எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது ஓகேங்களா. அதுக்கப்புறம் மெயினாக ஹீரோன்னு சொல்லக்கூடிய அந்த நாலாவது பாவம் எட்டு பன்னெண்டையும் மூணு மூணு பதினொன்னையும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும். இந்த நாலு விஷயம் கோச்சாரத்தில், அதாவது கோச்சாரத்தில் நாலாவது பாவத்தோட உபநட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த நாலாவது பாவத்தோட உபநட்சத்திரம் அன்றைக்கி கோச்சாரத்தில் மூணு மூணாவது வீட்டுக்கும் பதினோராவது வீட்டுக்கும் யார் உபநட்சத்திரமாக இருக்கோ அதனுடைய நட்சத்திரத்தில் செல்லக்கூடாது. லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டுக்கு உபநட்சத்திரமாக எந்த பிளானட் இருக்கோ அதனுடைய கோச்சாரத்தில் செல்லக்கூடாது. இது இல்லாமல் வேறு எதில் ஒன்றா போகலாம். எது ரொம்ப சிறப்புனா ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற பாவம், நாலு பாவம் இருக்கு இல்லையா, அதனுடைய சாரத்தில் லக்ன உபநட்சத்திரம் சந்திரன் நாலாம் பாவம் இவைகள் கோச்சாரத்தில் செல்லும்போது அது வந்து ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்து ஐயா இது இதுதான் இது, அதாவது என்னென்னா ஒரு சம்பவம் ஆரம்பிக்கும் போது அந்த கோச்சாரம் என்பது நாம் எந்த விஷயத்துக்காக ஆரம்பிக்கிறோமோ அந்த பாவத்துடைய உபநட்சத்திரம். இது காமன் எல்லா ரூலுக்கும். லக்னத்தோட உபநட்சத்திரம் சந்திரனோட உபநட்சத்திரம். சந்திரன் வந்து அன்றைக்கி என்ன ஸ்டார் என்ன சாப்பிட போகுது ஓகேங்களா. இந்த நாலு விஷயந்தான். அதுக்கப்புறம் ஐயா என்ன ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா குழந்தையின் அந்த ஒரு வயதில் அந்த முடி இறக்கிறது காது குத்தத்துக்கு எவ்வாறு நல்ல நேரம் செலக்ட் பண்ணுறதுன்னா ஒரு வருஷத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நம்ம என்ன பண்ணுறதுனா நடக்கிற புத்திநாதன் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு எடுத்துனோம். ஒரு புத்தி எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வரலாங்கிறதால அது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் அந்தரமாவது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது ஓகேலா. மெயினாக வந்து ஒரு காது குத்துதல் அப்படின் போது ஒரு சந்தோஷமான சூழல் இல்லையா. அப்போ சந்தோஷமான சூழல் அப்படிங்கிறது என்ன, லக்னத்துக்கும் சந்தோஷமாக இருக்கணும், அங்கே வரவங்களுக்கு ஏழாம் பாவத்துக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பதினொன்று அப்படின்னு வரும்போது ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா. அப்போது என்னென்னா அந்த ஜாதகத்தில் வந்து லக்ன உபநட்சத்திரம் மூணு அஞ்சு பதினொன்று தொடர்பு கொள்ளணும். ஏன் மூணு நான் சொல்கிறேன் அப்படின்னா மூணுங்கிறது எட்டுக்கு எட்டாவது பாவமாகவும் போயிடுறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் பாவங்கிறது அந்த விசேஷத்தில் ஒரு இறுக்கமான மனநிலையை உண்டு பண்ணும். மூணாம் பாவங்கிறது ஒரு கலகலப்பாக, அதாவது நிறைய பேர் வர்றது ஒரு சந்தோஷமான சூழல் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் மூணாம் பாவங்கிறது காதை குறிக்கிறதால லக்ன உபநட்சத்திரம் மூணாம் பாவத்தையும் தொடர்பு கொண்டால் நல்லது. மூணு ஐந்து பதினோராவது வீட்டு தொடர்பு கொள்வது சிறப்பு. அதேமாதிரி சந்திரன் வந்து அன்னைக்கு கோச்சாரத்தில் மூணு ஐந்து பதினோராவது பாவத்தோட உபநட்சத்திரம் யாரோ அவருடைய சாரத்தில் போனால் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் மூணாம் பாவம் இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் வீட்டுக்கு நம்ம நாலாம் பாவம்னு பார்த்தோம் இல்லையா, வீடுங்கிற விஷயத்துக்கு நம்ம நாலாம் பாவம்னு பார்த்தோம். அப்போ காது குத்துறதுக்கு எந்த பாவம்னா காது குத்துதல் என்பது மூணாம் பாவம். ஏன்னா காது குத்துதல் என்பது ஏன் மூணாம் பாவம் அப்படின்னு சொல்கிறோன்னா காது என்பது மூணாம் பாவம் தானே. அதனால் என்னென்னா மூணாம் பாவத்தோட உபநட்சத்திரம் கோச்சாரத்தில் எட்டு பன்னெண்டாவது வீட்டு தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும். குறிப்பாக மூணு ஐந்து பதினோராது இந்த வீட்டை தொடர்பு கொண்டால் நல்லது. இங்கே ரெண்டு நாலு ஆறு பத்துலாம் இங்கே தேவையில்லை. ஏன் அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு பத்தியும் தொடர்பு கொண்டால் மொழி நிறைய வரும்னு எடுத்துக்கலாம். அதை ஒன்றா எடுத்துக்கலாமே ஒழியாக நம்ம ஓகேங்களா. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு அஞ்சு பதினொன்றுன்னு வந்தால் தான் அதுதான் வந்து ஒரு சிறப்பான அமைப்பு. அப்போது என்ன அப்படின்னா இப்போ எல்லா கேள்விகளுக்கும் இது வந்து இந்த காது குத்துதல் வீடு குடி போக அது மாதிரி இல்லை, எல்லா கேள்விகளுக்கும் என்னென்னா அந்தந்த பாவத்தோட உபநட்சத்திரங்கள் அந்த பாவத்துக்கு சாதகமான வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ரூல் என்னென்னா அந்த வீட்டுக்கு பாதகமாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது லக்னத்துக்கும் பாதகமாக இருக்கக்கூடாது. இப்போ வீடு அப்படின்னா அது கெடுக்கக்கூடிய பாவம் என்ன, நாலாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் மூணு பதினொன்று, லக்னத்துக்கு எடுக்கிற பாவம் என்ன எட்டு பன்னெண்டு. அப்போ நாலாம் பாவம் மூணு பதினொன்றையும் தொடர்பு கொள்ளக்கூடாது, எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்போ மூணு பதினொன்று வரும்போது மூணு ஒம்பதுன்னு வரும்போது கொஞ்சம் பரவலன்னு எடுத்துக்கலாம், ஐந்து பதினொன்று வரும்போது கொஞ்சம் பரவலன்னு எடுத்துக்கலாம். இங்கே ஐந்து பதினொன்று ரொம்ப மோசமாக, மூணு ஒம்பது ரொம்ப மோசமானா மூணு ஒம்பது தான் மோசம். ஏன்னா அந்த மூணாம் பாவம் நாலாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமாக போயிடுறதால அது அவ்வளோ இதுவாக இருக்காது. அதனால் நம்ம ஐந்து பதினொன்றை விட மூணு ஒம்பது தான் இந்த கிரக பிரதேசத்துக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லாத அமைப்புன்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி காது குத்துதல் இந்த மாதிரி விஷயத்துக்கு இது அகம் சார்ந்தது. அதனால் மெஜாரிட்டி ஆஃப் பிளானட் வந்து ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளணும் குழந்தையோட ஜாதகத்தில்.
குழந்தையோட ஜாதகத்துல மூணாம் பாவம் லக்னம் சந்திரன் இவை வந்து 3, 5, 11 வீட்டு தொடர்பு கொண்டா அது நல்ல அமைப்பு. இதுக்கு கிரகங்கள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குன்னு பார்க்கும்போது நம்ம வந்து செவ்வாய் எடுத்துக்கிறோம். கிரக காரியங்கள் செவ்வாய் வந்து கோச்சாரத்தில் செவ்வாய் சுக்கரன் ரெண்டு கிரகமே செவ்வாயும் சுக்கரனும் ஜாதகத்தில் அன்னைக்கு கோச்சாரத்தில் 8, 12 வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் சிறப்பு 3, 11 வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் சிறப்பு. அதேமாதிரி காது குத்துதல் அப்படின்னு பார்க்கும்போது காது அப்படிங்கிறது புதனை தான் குறிக்கிறதால புதன் வந்து அன்னைக்கு அப்போ வந்து 8, 12 வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் சிறப்பு. அதே மாதிரி பொதுவாக வந்து இந்த கத்தி ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து செவ்வாயை குறிக்கிற பிளானட்டாக இருக்கிறதால செவ்வாயும் அந்த நேரத்தில் வந்து 8, 12 வீட்டு தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் சிறப்பு. ஏன்னா செவ்வாய்ங்கிறது 8, 12 தொடர்பு கொள்ளும்போது ஒரு ஆயுதத்தால் ஒரு ஏதோ ஒரு சின்ன மொட்டை அடிக்கும் போது சின்னதாக கீரல் ஏன்னா விழுந்துடும் அப்படிங்கிற மீனிங்கில் செவ்வாய் வந்து நம்ம 8, 12 வீட்டு தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் போதுமானது. அவ்வளோதான். மீதி கேள்விகளுக்கு அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி. வணக்கம்.